கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூலுடைய இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி உங்களை இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, பிரார்த்தனை, விண்ணப்பம், ஜபத்தை பற்றிய ஒரு தொடர் பாடத்தை படித்துக் கொண்டே வந்தோம். ஒரு கேள்வியுடனே ஜபத்தை பற்றிய பாடத்தை நாம் ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஜபம் பண்ண போதியும் என்ற கேள்விக்கு இயேசுவினுடைய பதில் என்ன என்று சொல்லி நாம் பாடத்தை படிக்க ஆரம்பித்தோம். ஆம், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எல்லாமே இயேசுவினிடத்திலிருந்து வருவதுதான், இயேசு சொல்வதுதான், இயேசு செய்ததுதான் அவர்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமது முன்மாதிரி. எப்படிப்பட்ட முன்மாதிரியாக நாம் அவரை எடுத்துக்கொள்ளலாம், இவைகளிலெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் அவைகளை பயிற்சி செய்ய வேண்டும் என்று தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். யோவான் 13:15 வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொன்ன இயேசு அதை கேட்டு நாம் தியானித்ததை போல இங்கே இயேசு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இயேசுவை நம்பி அவரை பின்பற்றி பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு மட்டுமே முன்மாதிரியாக இருக்கின்றார். நான் இவர்களை நம்பி வந்தேன், அவர்களை பார்த்து வந்தேன், இப்ப இவங்களே இப்படி ஆயிட்டாங்க, அவங்களே இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவதை தேவன் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கூட்டத்திற்கு பெயர் கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முதலாவது இயேசுவினிடத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், அன்பு செலுத்துவதிலே இயேசு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அவர் இருக்கின்றார். எபேசியர் 5:2 இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வழியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு ஒப்பிடப்பட முடியாதது. ஆனால் அதே நேரத்திலே அந்த அன்பின் இலக்கிற்கு நாமும் நம்முடைய அன்பை வளர்த்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய முன்மாதிரியாக இருக்கின்றது. எந்த அளவுக்காம் நம் மேலே அன்பு வைத்ததுனால சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும், அதாவது நமக்காக அவர் வாசனையாக மாறினார். அவர் மறைந்து அவர் தியாகமும் அவர் இரத்தமும் நமக்கு உதவி செய்வதைப் போல நாமும் கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுவதிலே, பிறருக்கு அன்பு கூறுகின்ற விஷயத்திலே நம்மை மறைத்து நம்முடைய பலாபலன்களால் பிறர் சந்தோஷமடையத்தக்கதாக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு விஷயத்தை மனசுல நினைத்து பார்க்கும்படி அன்போடு கேட்கின்றேன். இத்தனை வருட ஊழிய வாழ்க்கையில நான் நிறைய பேர்கிட்ட இப்படி ஒரு கேள்விய கேட்டதை என் காதுகளாலே கவனித்திருக்கிறேன். என்னிடத்திலும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், முந்தி மாறி இவங்கெல்லாம் இப்ப அன்பா இல்ல, உண்மையான அன்பை என்னால பார்க்க முடியல, ஏன் இவங்கெல்லாம் அன்பா நடக்கல, ஏன்ட்ட அன்பாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்களில் யார் மனதிலையாவது
நான் போற சபையிலேயோ என்னுடைய போதகரோ என்னுடைய குடும்பமோ அல்லது என்னை சார்ந்த கிறிஸ்தவர்களோ என்னிடத்துல அவங்க அன்பா இருக்க வேண்டிய அளவுக்கு அன்பா இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துருச்சுனாலும், அப்படி நீங்க பேசுறவங்களா இருந்தாலும், நீங்க என்ன கிறிஸ்துவுக்குள்ள இல்ல அப்படின்னு நான் நியாயம் தீர்க்கல, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்ல அல்லது இருக்க வேண்டிய அளவுக்கு வளரலன்றத தாழ்மையோட தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்த அவர்கள் எல்லாரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் நாம் வந்து சேர்ந்ததோ கிறிஸ்துவனிடத்திலே தான். அதனால இன்று முதல் நீங்கள் பரலோகம் செல்ல விரும்புகிற ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்களே என்றால், கிறிஸ்துவை நம்புகிறவராக இருப்பீர்களே என்றால், நம்மை சூழ இருக்கிறவர்களை எந்த விதத்திலும் அவர்களுடைய அன்புக்கு நாம் மார்க்கு போட வேண்டாம், மதிப்பீடு செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க என்னிடத்துல முந்தி மாதிரி அன்பா இல்லைன்ற ஒரு எண்ணமோ பேச்சோ நம்மகிட்ட இருக்குன்னா, வசனம் மட்டும் சொல்லுது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்படின்னா நீங்க கிறிஸ்துவனுடைய அன்பை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்கள குறை சொல்லவே மாட்டீங்க. குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நாளிலே கிறிஸ்துவை குறை சொல்லிவிட்டு வெளியே போன யூதாசை போல நாமும் நம்முடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற பற்றுறுதியும் விட்டு வெளியே போய்விட ஏது உண்டு என்பதை தாழ்மையுடனே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இன்று முதல் அந்த சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்வோமாக. எபிரேயர் 12:2 நாம் கவனிக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை நினைக்காம அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததினாலே இயேசு தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த முடிந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோவான் 13:1 குறித்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். தூய்மையான உள்ளத்துடனே எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே. அப்ப இயேசுவினுடைய முன்மாதிரி என்ன? நாம கிறிஸ்துவை போல பிறரிடத்திலே அன்பு கூறும்படியான முன்மாதிரிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறர் நம்மிடத்திலே அப்படி காட்டினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லை என்றாலும் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க கூடாது. அப்படி இருக்க ஆரம்பித்தால் நாம் ஓடுகிற இலக்கை நோக்கி ஓடாமல் பின்வாங்கி விடுவோம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இரண்டாவது கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முன்மாதிரி மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசுவினிடத்துல மனத்தாழ்மை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் மனத்தாழ்மை மிகவும் அவசியம். சபை கூட்டத்துக்கு போனா அல்லது மீட்டிங் போனா, ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்தா, ஒரு கிறிஸ்தவங்களை பார்த்தா, இந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கான்னு தேடுவது பரிசோதிப்பதல்ல இந்த வார்த்தை கிறிஸ்து பேசுவது. கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணமாக இருக்கின்றது. யோவான் 13:13 அந்த மனத்தாழ்மையினுடைய அழகை, அதன் நேர்மையை, அதன் நேர்த்தியை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியும். நேரம் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் படித்து பாருங்கள். பிலிப்பியருடைய புஸ்தகம் 2:5-8 நீங்கள் குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்கள் கிறிஸ்துவனிடத்தில் இருந்த மனத்தாழ்மை எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறது. ஒரு 2 நாம் கவனிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மையினுடைய வெளிப்பாடு மனத்தாழ்மை மிகவும் அவசியமானது. மனத்தாழ்மை என்னிடத்திலே இருந்து வெளியே செல்வதனாலே பிறர் அதனாலே பயனடைய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தேவனுக்கு சமமாய் இருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சபையிலே ஒரு அங்கத்தினராய் இருப்பதினாலே, நாம ரொம்ப நாளா இருக்கிறதுனால, நாம புதுசா போனதுனால, நான் சரியாக நடத்தப்படவில்லை, சரியாக மதிக்கப்படவில்லை, சரியாக என்னுடைய பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை, என்னை உதாசீனம் பண்ணிட்டாங்க, என் குடும்பத்தை உதாசீனம் பண்ணிட்டாங்க, ஒன்னு வெளியே போவேன், அல்லது பேதுருவை போல நான் மீன் பிடிக்க போறேன், நீங்களும் என் கூட வரீங்களான்னு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போனதை போல, இப்படிப்பட்ட வேலைகளை நாம் செய்திருக்கிறோமா, அல்லது செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறதா, அல்லது அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்கின்றோமா? அப்படி என்றால் கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மை என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை நம்முடைய வாழ்வில பின்பற்றுவோமாக. அடுத்தபடியாக கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அடுத்த குணம் முன்மாதிரி என்னவென்றால் பொறுத்து கொள்வது, பொறுத்தருள்தல். வடமொழி கலந்த தமிழிலே சொல்வதென்றால் மன்னிப்பு, பொறுத்தருள்தல். லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மன்னிக்கின்ற குணம், அதாவது எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய மன்னிப்பின், பொறுத்தழுதலின் மாதிரியாக இருக்கின்றது. இது ரொம்ப சிறந்த உன்னதமானது. ஏன் தெரியுமா? பெறுகிற பரிசை நினைப்போம், இழக்கிற இழப்பினுடைய அளவையும் கணக்கு போடுவோம். நாம் மன்னிச்சதுனால, பொறுத்தழுவதனால நமக்கு இங்க என்னென்ன நஷ்டம் நடக்க போகுது அல்லது நடந்திருக்குன்னு கணக்கு போடுவோம். அது அப்படியே இருக்கட்டும். மன்னிக்க சொன்னது யாரு? பொறுத்தல்ல சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா எனக்கு கிடைக்க போறது என்னன்றதையும் கணக்கு போட்டு பார்ப்போம். அப்ப ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால், கிறிஸ்து நம்மை அவரோட வைத்துக் கொள்ள, பரலோகத்திற்கு அழைத்து செல்ல நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு மாதிரியான குணம் என்னவென்றால் பொறுத்தருள்தல், மன்னித்தல் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கொலோசியர் 3:13 கொலோசு நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அவர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது ஒரு அத்தியாவசியமான, அடிப்படையானது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அதனால இந்த விஷயம் முன்மாதிரியை பின்பற்றணுமா வேணாமான்னு நாம் முடிவெடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 6:14 இயேசு தெளிவாக கூறுகிறார் இந்த விஷயத்தை. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அருமையானவர்களே, உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வரல, இங்க உங்களுக்கு நான் புத்தி சொல்ல வரல, இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நான் வரல. தயவுசெய்து அதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய மாபெரும் அனுபவத்தையோ, எனக்கு தெரிந்ததை கடவுள் வெளிப்படுத்தினாரு, இது உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அருளாசி வழங்க நான் வரவில்லை. என்னை பொறுத்து கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் நேசிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் நேசிக்கிறவர் எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து. அவர் எங்கே வாழ்ந்தார்? இந்த பூமியிலே வாழ்ந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே. இப்பொழுது எங்கு சென்றிருக்கிறார்? பரலோகத்திற்கு. அவர் என்ன சொல்லி சென்றார்? மீண்டும் வந்து நம்மை அங்கே அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னவர் சில காரியங்களை ஆங்கிலத்தில் சொன்ன டிமாண்ட் பண்றாரு, கட்டாயமாக கோருகிறார், விண்ணப்பிக்கிறார் என்னிடத்திலே, நம்மிடத்திலே. இந்த விண்ணப்பத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் இந்த விண்ணப்பத்தில் நாம் கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆசிரியர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறவர் ஆசிரியர் வேலைக்கான பயிற்சி பெற்றிருக்கிற வேண்டும். ஒரு தையல் கலைஞர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறவர் அந்த தையல் கலையை கற்றவர் மாத்திரமல்ல, பயிற்சி செய்தவராகவும் இருக்க வேண்டும். அதை போல பரலோகம் போக விரும்புகிறவர்கள் கிறிஸ்து காட்டின மாதிரியாக பொறுத்தருள்தலை, அன்பு கூறுதலை அவர் நம்மிடத்திலே டிமாண்ட் பண்ணுகிறார், டெண்டர் அவர் நம்மிடத்திலே கேட்கிறார். இதை யோசித்து பார்ப்போம். அடுத்தபடியாக பரலோகம் செல்ல விரும்புகிற யாரானாலும் சரி, மீண்டும் ஒரு முறை இம்பூமியிலே பிறக்காமல் ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைந்து
மோட்ச வாழ்வை பெற விரும்புகிறவர்களுக்கு இயேசு ஒரு முன்மாதிரியாயிருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் மனதுருக்கம். மார்க்கு 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். கட்டாயமாக நிச்சயமாக போட்டா போட்டி சகிப்பற்ற தன்மை அல்ல, மனதுருக்கம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இன்று நம்முடைய இல்லங்களிலே அதிகமாக காணப்படுவது மனதுருக்கத்திற்கு எதிர்ப்பதமானதாயிருக்கிறது. கணவன் மனைவியோ, பெற்றார் பிள்ளைகளோ, ஒருவருக்கொருவர் உடன் பிறந்தவர்களோ, திருச்சபை மக்களோ, நாம் மனதுருக்கத்தின் எதிர் திசையில் இருக்கின்றோம். ஆனபடியினாலே கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சிலுவையின் துயரமான துடிதுடித்து அவர் மறித்து இரத்தம் சிந்ததனுடைய தியாகத்தின் அன்பின் நற்செய்தியை, ஆம் அதிர்வளைவுகளை, அன்பின் அதிர்வலைகளை, நர்வளைவுகளை நாம் வெளியே சொல்ல நேரமற்றவர்களாக இருக்கின்றோம். மனதுருக்கம் நமக்கு தேவை என்று இப்பொழுதே நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்துடனே இந்த செய்தியை கேட்க நம்ம ஆயத்தப்படுத்துவோமாக. மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அதாவது தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது, தேவை உள்ளவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, விண்ணப்பம் பண்ணுவது, அது மனதுருக்கத்தினாலே வரவேண்டியதாயிருக்கிறது. மனதுருக்கம் இருந்தால் பிறருக்கு நிச்சயமாக உதவி செய்வோம். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சமீப காலமாக இந்த COVID-19 அதாவது கொரோனா, இந்த கொடிய தொற்று நோய், பெருந்தொற்று இந்த நோய், கொள்ளை நோய் மக்களை லட்சலட்சமாக அழித்திருக்கிறது. அந்த வேளையில நிறைய இடங்களிலே நாம் பார்த்தோம், தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுலேயும் கூட சில பேரை நாம பார்த்தோம், கிடைக்கிற வரைக்கும் நாம வாங்கிக்கலாம், இவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், அவங்க நம்மகிட்ட வந்து இல்லை அப்படின்னு கேட்டாங்க, ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம். ஆனால் மனதுருக்கம் உள்ளவர்களை நாம் பார்த்தோம், தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுத்தார்கள். என்ன அழகான ஒரு முன்மாதிரி, என்ன அருமையானது மனதுருக்கம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். லூகா புஸ்தகத்திலே மனதுருகி அந்த மல்குஸ் என்ற வேலைக்காரன், அவனை பேதுரு காதர வெட்டினான். இது என்ன நிகழ்ச்சி? இயேசுவை கைதி பண்ண வந்திருக்கிறாங்க கெச்சமனை தோட்டத்திற்கு. அவரை கைதி பண்ண கூடாதுன்னு பேதுரு அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து அவன் காதை வெட்டிடுறாரு. என்னை கைதி பண்ண போறாங்க, இந்த கூட்டம் தான் பிடிச்சிட்டு போக போகுது, இந்த கூட்டம் தான் என்னை சிலுவையில் அடிச்சு கொல்ல போகுதுன்னு தெரிஞ்சாலும் அங்கே அவனுக்கு தேவை சுகமாக்குதல், அவனை சுகப்படுத்தின என்ன நேர்மையான மனதுருக்கம். சரியான மனதுருக்கம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? எனக்கு இவர்களால் என்ன நன்மை நடக்கும் அல்லது என்ன தீமை நடந்தது என்பதை யோசிக்காமல் பிறருடைய நன்மைக்காக நான் வழியே சென்று இறங்குவதற்கு பெயர் மனதுருக்கம் என்று இயேசு இங்கே அடையாளம் காட்டுகிறார். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நன்மை செய்வது. 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யாருக்காவது உதவி செய்யணும், யாருக்காவது நன்மை செய்யணும், உண்மையிலேயே தேவையில் உள்ளவங்களுக்கு நன்மை செய்யணும்னு வலிய தேடி செய்தவராக இயேசு இருந்தார். இந்த செய்தி கேட்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் உடனே ஒரு நிழலோட்டமான ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் பெற்றிருப்போம், எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சு பார்த்துட்டேன் ஐயா, நன்றியும் இல்லை, இல்லாட்டி அவங்களால வந்த தீமையை போல வேற எதுவுமே இல்லைன்னுவாங்க. சரிங்க, இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம கடைசியில கேட்டா, யாருக்கு நான் கெடுதியும் செய்யறது இல்லைங்க, யாருக்கு நன்மை செய்யறது இல்லைங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேங்க அப்படின்றது தான் பொதுவான
அனுபவத்தின் விளைவாக வருகிற பதில். சரி, நீங்கள் சொல்வது உண்மை, நேர்மை. இயேசு செய்த நன்மைக்கு, நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதாரணம் சொன்னேன், அப்பதான் கைது பண்ணிட்டு போக வந்து அவனுடைய காதை வெட்டுனா இயேசு அவனை சுகமாக்கினார் அல்லவா. அவனாவது போய் கொஞ்சம் எதையாவது தடுத்து எப்ப அவரை பாடுபடுத்தாதீங்கன்னு சொன்னானா? இல்ல இல்ல. அப்ப இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஏன் இந்த குணம்லாம் நமக்கு தேவை? இப்ப உட்காந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம், முதல்ல கேள்வி கேளுங்க. உடனடியாக பூமியிலே பலனை எதிர்பார்க்கிறவர்களுக்கானது வேறு, புண்ணிய செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். சில நேரத்தில் சில பேர் பத்தி சொல்லுவாங்க, அவங்கள மாதிரி தர்மம் செஞ்சவங்க யாருமே இல்லைங்க, ஆனா அந்த குடும்பம் எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா, அவங்க எந்த நிலைமைக்கு போயிட்டாங்க தெரியுமா. அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? தர்மம் செய்தால் உடனே நமக்கு ஏதோ ஒரு பலன் வரும் என்று சொல்லி. தர்மம் செய்தால், நன்மை செய்தால் பலன் வரும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. வசனமும் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு, ஆனால் நாம் செய்கிற நன்மையோ மனதுருக்கமோ எதுவானாலும் சரி, அன்பு கூறுதலோ, பரலோகத்திற்கு நம்மை கூட்டிக் கொண்டு போவதற்காக செய்வதனாலே இங்கே முழு பலனையும் நாம் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறந்து போய்விட வேண்டாம். மத்தேயு 5:44 உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ற வித்தியாசமான நன்மை செய்ய அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். நேரம் கிடைக்கும் பொழுது எபேசியர் 2:10 படித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், சுயத்தை வெறுப்பதை, செல்ஃப் டினையல் என்று அது ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. சுயமாக சுயத்தை வெறுப்பது. யோவான் 8:28 இயேசுவே நமக்கு அந்த விஷயத்திலே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். சர்வ வல்லவருங்க, எல்லாவற்றையும் படைத்தவருங்க, அவராலே எல்லாம் செய்ய முடியுங்க. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினவர், செத்தவன உயிரோடு எழுப்பினவர். என்ன அழகாக சுய வெறுத்தலை இங்கே காட்டுகிறார், கவனித்து பார்த்தீர்களா? மனிதர்களுக்கு இயல்பாய் இருக்கிற ஒரு குணம், நம்ம தான் ஒன்னு செய்தோம் என்று அடையாளம் காட்டப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது இயல்பு, இயற்கை. அவ்வளவு செஞ்சேனே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல, ஒன்னும் செய்ய வேண்டாம், பாராட்டாட்டியும் பரவாயில்ல, இதை நினைச்சு கூட பார்க்க வேண்டாமா, இது இயல்பு. ஆனால் பரலோகம் போகிறவர்களுக்கு இயேசு முன்மாதிரியாய் இருக்கிறார். நான் ஒன்று செய்யாம என் பிதா என்னாலாம் சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் என்று எவ்வளவு தன்னை சுய வெறுத்தலிலே அடையாளமாக காட்டுகிறார். மார்க்கு 8:34 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 8:42 வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நன்றாக கவனித்தீர்களா? நீங்க இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவர்கள் யாரும் இயேசுவை தொழுது கொள்வது கிடையாது. அது நிறைய பேருக்கு புரிவதில்லை. இயேசுவையே தொழுது கொள்வதில்லை என்றால் அவங்க அம்மாவையோ அல்லது மற்ற அப்போஸ்தலர்களையோ அல்லது பரிசுத்த ஆவியானவரையோ நாம் தொழுது கொள்ள முடியுமா என்ற ஒரு சின்ன கேள்வியை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும். என்னையா திடீர்னு இப்படி சொல்றீங்க, அல்லது என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, யோவான் 4:24 இயேசு தெளிவா சொல்லுகிறார், நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து பிதாவினுடைய பிள்ளையாக மறுபடியும் நம்மளைய பிறக்க வைத்தவர், அவர் அந்த மதிப்பு மரியாதையை தனக்குன்னு எடுத்துக்கொள்ளாம பரலோகத்திலிருந்து பூலோகத்துல வந்து அவர் பிறந்தப்ப தூதர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் சாஸ்டாங்கமாக, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நெற்றி தரையிலே இயேசு என்ன குழந்தையினுடைய காலுக்கு கீழே போகும்படியாக, தரையிலே அவர்கள் நெற்றி படும்படியாக விழுந்து வணங்கினார்கள் என்றால் தொழுகை செய்தார்கள் என்று அர்த்தம். சோ புரிகிறதா?
அப்ப தொழுகைக்கு தகுதி உள்ள ஒருவர் சுய வெறுப்புக்கு அடையாளமாக இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். தொழுகைக்குரியவர் பிதாதான், கும்பிட வேண்டியவர் பிதாதான். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார்னா, எப்படி தன்னை மறைத்து பிதாவை கனம் பண்ணுகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் சுயமாய் வரவில்லை. இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நான் சுயமாய் பேசவில்லை என்று யோவான் 12:49 அவர் சொல்லுகிறார். யோவான் 7:18 சுயமாய் பேசினால் தன் சுய மகிமையை தேடுகிறான் என்று இயேசு தன் சுயத்தை வெறுத்ததை அடையாளம் காட்டுகின்றார். மறந்து போய்விட வேண்டாம் பிரியமானவர்களே. இப்படி சொல்லி பார்க்கலாமா எல்லாரும், யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்பது நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலேயும் நம்முடைய திருச்சபையினுடைய ஐக்கியங்களிலேயும் நான் கிறிஸ்து என்பதை அடையாளம் காட்ட நாம் முயற்சி செய்து பார்க்க இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். யோவான் 7:18 கவனிப்போம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியை இதுவரைக்கும் இந்த குணங்களிலெல்லாம் நான் பார்ப்பதற்கு உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் இன்னும் சில குறிப்புகளை, கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறபடியால் நீங்கள் என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கன்னு அவரே கேட்டபடியினால அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அன்பு செலுத்துவதிலே கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை, மனத்தாழ்மையிலே கிறிஸ்துவனுடைய மாதிரியை, பொறுத்தருள்வதிலே மன்னிப்பதிலே கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை, மனதுருக்கத்திலே கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை, நன்மை செய்வதிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை, சுயத்தை வெறுப்பதிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரியை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். பிரியமானவர்கள், இதை குறித்து கொண்டு ஒன்னு ஒன்றாக நாம பயிற்சி செய்து பார்ப்போம். நம்முடைய பரிசு நித்திய ஜீவன், ஒரு அழகாக ஜீவ கிரீட நமக்கு காத்திருக்கிறது, நீடித்த வாழ்க்கை காத்திருக்கிறது. நிச்சயமாக மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழ்ந்து இன்னொரு முறை இங்கே வந்து நாம் பிறந்து நாம் வேதனைப்பட்டு அல்லது உபத்திரங்களின் வழியாய் கடந்து செல்லாமல் மறுபடியும் பிறந்த நாம அடுத்த ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் பின்பு கிறிஸ்துவுடனே கூட பிதாவோட வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்துப்படுத்திக் கொள்ள கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற தீவிரமாக நாம் பயிற்சி செய்வோம். தேவ நமக்கு ஒத்தாசை செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபிப்பது பிரார்த்தனை செய்வது எப்படி என்று கடந்த சில வாரங்களாக பாடம் படித்தோம். இப்பொழுது கூட என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள் என்று எங்களிடத்திலே கேட்டுக்கொண்ட இயேசுவின் மாதிரிகளில் ஒரு 6 காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அன்பு கூறுவதில், மனதுருக்கத்தில், நன்மை செய்வதில், பொறுத்தருள்வதில் என்று நாங்கள் வரிசையாக கற்றுக்கொண்டோம். தகப்பனே, இது கட்டாயம் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட அவருடைய நாமத்தினாலே நாங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். நியாய தீர்ப்பை கடந்து இந்த மரணத்துக்கு பிற்பாடு நாங்கள் செல்லும்படியாக வைத்திருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கைக்கு இதை பயிற்சி செய்ய எங்களோட பேசினதற்காக, எங்களை உற்சாகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு பலத்தை தாரும். இதை செய்தால் வருகிற நன்மையை பற்றிய விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க
உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.